எல்லாத்துக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் அகத்திக்கீரையோட சிறப்பை பற்றி பார்க்க போகிறோம் அகத்தியை அகம் தீனு பிரிக்கலாம் அகத்தில் உள்ள அதாவது உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றி உடல் உஷ்ணத்தை குறைக்கிறதுனால இதை வந்து அகத்தின்னு சொல்கிறோம் கசப்பு சுவையுள்ள இந்த அகத்திக்கீரையில் உயிர் சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்குது முக்கியமாக விட்டமின் ஏவும் சியும் அதிகமாக இருக்குது இந்த கீரையில் இருக்கிற சுண்ணாம்பு சத்து அதாவது கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த கீரையை சாப்பிடும்போது நம்மளோட எலும்பு பல் வந்து வலுவாக இருக்குது இந்த கீரை புண்களை ஆற்றும் குணமுடையது இதை சாப்பிட்டு வரும்போது தொண்டை புண்ணையும் வயிற்றுல இருக்கிற புண்களையும் குணப்படுத்தும் குடலில் இருக்கிற புழுக்களையும் வெளியேற்றும் கீரை மாதிரியே அகத்தி பூவிலையும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது பொதுவாக வெள்ளை மற்றும் சிவப்பு நிறங்களை உடைய அகத்தி செடிகள் பரவலாக காணப்படுது இந்த ரெண்டு வகையுமே சமையலுக்கும் பயன்படுது கால்நடைகளுக்கு தீவனமாகவும் வளர்க்கப்படுது இந்த கீரையில் அறுபத்தி மூணு வகையான சத்துக்கள் இருப்பதாக சித்த மருத்துவம் வந்து சொல்லுது இவ்வளவு சத்துக்கள் நேர்ந்த கீரையை மாட்டுக்கு உணவாக கொடுக்கறதுனால பூர்வ கரும வினைகள் எல்லாம் நீங்கும் என்பது ஐதீகம் அகத்திக்கீரையை கீரையை பசுவுக்கு கொடுக்கறதுனால நம்மளோட பதினாறு ஜென்ம பாவங்களும் நீங்குங்கன்னு சொல்கிறாங்க நம்ம தெரியாமல் செய்த பாவங்கள் கூட அகத்திக்கீரைய பசுவுக்கு கொடுக்கறதுனால நீங்குங்கிறது ஐதீகம் முப்பத்து முக்கோடி தேவர்களும் பசுவின் உடலில் வாசம் செய்கிறார்கள்னு சாஸ்திரங்கள் சொல்லுது பொதுவாக பசுவை வழிபடுறது பல புரதான கோயில்களுக்கு சென்று வந்த பலன் கிடைக்கும் பசுவை அதிகாலையில் பார்ப்பதும் வணங்குவதும் ஒரு புண்ணியமான செயலாகும் பசுவுக்கு உணவளிப்பதே பலவற்றுக்கு பரிகாரமாக சொல்லப்படுது குறிப்பாக அமாவாசை அன்னைக்கு அகத்தி கீரையை பசுமாடுகளுக்கு தானமாக கொடுத்தா நம்ம பித்ரு தோஷங்கள் வந்து நீங்கி நம்ம முன்னோர்களோட மனம் குளிர்ந்து நம்மளை வாழ்த்துவாங்கிறது ஐதீகம் இந்த கீரையை சாப்பிட்ட கறவை மாட்டோட பாலில் வந்து நம்ம உடலுக்கு நன்மை தரக்கூடிய எல்லா குணங்களும் வந்து நிரம்பி இருக்குதுங்க இந்த பாலை வந்து சாப்பிட்றதுனால கீரை சாப்பிட்றதுனால என்னென்ன பயன்கள் கிடைக்குதோ அந்த பயன்கள் எல்லாமே இந்த பாலை அருந்தும் போது நம்மளுக்கு கிடைக்கிது சாஸ்திரங்களில் பலவித தானங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் பசுதானந்தான் மிகச்சிறந்ததாக சொல்லப்படுது ஒருவரோட ஜென்ம நட்சத்திரத்தில் கோதானம் கோபூஜை செய்கிறது மேன்மை தருங்கிறது ஐதீகம் வாய்ப்பு கிடைக்கும்போது பசுமாடுகளுக்கு அகத்திகிரியை கொடுத்து நம்ம பாவங்களை போக்கி புண்ணியங்களை சேர்ப்போமாக வாழ்க வளமுடன்